Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். முதல்ல இது பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு 4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன். ரெண்டு பெரிய தக்காளி ஃபைனா நீலவாக்கில் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்காக ஓல் கரம் மசாலாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரையும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நீலவாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 3 அணும். இதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். நாம் இன்னைக்கு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, நார்மலாக ஒரு கடாயில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயுடைய வாசனை பிரியாணிக்கு சூப்பராகவே இருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் எதுவோட சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஆயில்னால் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சூடாயிரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஓல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதில் சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், அப்புறமா பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ், பெப்பர்கார்ன்ஸ், அப்புறமா ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஆயிலில் வந்து பொரிஞ்சு வந்துடட்டும். இந்த ஓல் கரம் மசாலாஸ் எல்லாம் பொரிஞ்சதுமே அதில் நாம் எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ தட் ஆயில் வந்து வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த ஆயிலில் கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியுமே நல்லா வந்து குக்காகி வந்துடட்டும். இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேஷி கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் அது ஒரு வாட்டி வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போது இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா குக்காகி மெதுவாக அந்த ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மஷ்ரூம், இந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த மஷ்ரூமை சேர்த்து ஒரு வாட்டி இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த மஷ்ரூம் கூட நல்லா வந்து கோட் ஆகி வந்துடட்டும். ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு லிட் வச்சு இதை கவர் பண்ணிடலாம். மசாலா கூட ஒன்று சேர்ந்து வந்த உடனே லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இப்படியே விடலாம். மஷ்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே விட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய
மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே விட்டு வந்திருக்கு. இப்போ என்னன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் அப்படியே ஓப்பனில் வச்சு குக் பண்ணிடலாம். மஷ்ரூமில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே மாறிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் இருந்த எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு தயிர், இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நீட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட தயிர் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவில் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணுறதுக்காக, சீக்கிரமாக இந்த குக்கிங் ப்ராசஸ்ஸை முடிக்கிறதுக்காக நான் தண்ணி சுட வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கூட தண்ணி வந்து 1 கப்புக்கு 1.5 கப்னு மெஷர் பண்ணி இதிலே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்து குக் பண்ணுறப்போ கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தண்ணியில் உப்பு செக் பண்ணிட்டேன். நார்மலாக இருக்க வேண்டிய உப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம ரைஸ் சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். நான் பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வாட்டி அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அரிசி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் நம்ம இப்படியே குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே ட்ரை ஆகி வரணும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு இப்போ வந்து குக் ஆகிருக்கும். ஒரு வாட்டி ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் லிட் எடுத்து கவர் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து குக் ஆகட்டும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் போல் குக் பண்ணியிருந்தேன். குக் பண்ணிட்டு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்டிங் டைம் விட்டுட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடியாக இருக்கு. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியா குழையாமல் குக் ஆகிருக்கு. நம்மளோட மஷ்ரூம் பீசஸுமே சூப்பராக குக் ஆகிருக்கு. தெரியுதா, மஷ்ரூம் பீசஸுமே சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி அப்புறமா காலிஃப்ளவர் 65 அதாவது கோபி 65 கூட வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கோபி 65 எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி அதாவது காளான் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வீட்டிலேயே எப்படி காளான் பிரியாணி பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். சீக்கிரமாவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.